ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆளினால் அழகராஜா. நம்ம தமிழ் கிங்ஸ் டெக்னாலஜிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிதாக தமிழில் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வோம், வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது ஒரு எண்டோஸ்கோப் கேமரா, அதோட அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அது எப்படி இருக்குன்னு சொல்லி. எண்டோஸ் கேமரா எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஆட்டோமொபைலில் ஏதாவது ஹோல்ஸ் அடைச்சிருக்கான்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி வீட்டில் வாஷ் பேஷின் இந்த மாதிரி ஏதாவது அடைச்சிருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். மெடிக்கல் பர்பஸும் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதோட கேமரா வாட்டர் ப்ரூஃபு, ரொம்ப மினியேச்சரிஸ்டாக சின்னதாக கொடுத்துருப்பாங்க. ஹெச்டி கேமரா தான். என்னென்னு வாங்க பார்க்கலாம். இது கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எடுத்துருக்கோம் அப்படின்னா, இதை பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கேமரா, ஹெச்டி கேமரா. இந்த கேமராவில் சுற்றியும் எல்இடி லைட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த எல்இடி லைட்டை நம்ம டிம் அண்ட் பிரைட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அது கண்ட்ரோலுக்கு தனியாக இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, அது வந்து பிரைட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதில் உள்ள எல்இடி பிரைட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதை கொடுத்துருக்காங்க. இதை மொபைல்லையே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துக்கோ. ஓடிஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய மொபைலில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கம்ப்யூட்டர்லேயும் நம்ம பார்த்துக்கலாம். யூஎஸ்பி போர்ட் மூலமாக கம்ப்யூட்டர்லேயும் நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி கம்ப்யூட்டர்லேயும் இந்த கேமராவை நம்ம பார்த்துக்கலாம். எண்டோஸ்கோப் கேமரா, இது மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் இதுலேயே இருக்குது. அப்போ மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் மூலமாக ஓடிஜி சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியும் இதை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். வேறு என்ன இருக்குன்னு வாங்க பார்த்துக்கலாம். கம்ப்யூட்டரில் போட்டோம் அப்படின்னா அதுக்கு தனியாக சிடி கொடுத்துருக்காங்க. டிரைவர் சிடி போட்டு அதில் பார்த்துக்கலாம் கம்ப்யூட்டரில் பார்க்கறதுக்கு. இதோட தனியாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹூக் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மேக்னெட் இருக்குது. இந்த ஹூக்கு வந்து அந்த கேமராவோட ஹெட்டில் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு பொருள் உள்ள ஸ்டிக்காக இருக்குது, ஏதாவது ஒன்று அடைச்சிட்ருக்கு, இல்லை கை போக முடியாத இடத்துல இருக்குது அப்படின்னா, நம்ம இந்த மேக்னெட் மூலமாக நம்ம இதை எடுத்துக்கலாம். அந்த பொருளை உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆட்டோமொபைலில் கீழே குனிஞ்சு மேலே திரும்பி எல்லாம் நம்ம பார்க்க ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த கேமரா யூஸ் பண்ணி ஈஸியாக நம்ம அதை எடுத்துக்கலாம். இது அந்த ஹூக் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஏதாவது சிக்கிருந்துச்சுன்னா அதை நம்ம கேமரா மூலமாக பார்த்து அந்த ஹூக்கு மூலமாக வெளியே ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு ஹூக் கொடுத்துருக்காங்க. இது பிளாஸ்டிக் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஹூக்கை ஹோல்ட் பண்ணும் கேமராவில். அடிஷனலாக இதில் ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. மிரர் வந்து சப்போஸ் சைடில் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க முடியலை, சைடில் இருக்கிறத பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கேமரா வச்சு அந்த மிரரில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறத கேமரா மூலமாக பார்த்துக்கலாம். அதை எப்படி பார்க்கலான்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த இதில் கேமராவோட ஹெட்டில் இந்த இடத்துல கேமராவோட ஹெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரெட் இருக்கும். த்ரெட் இருக்கும், அந்த த்ரெட்டில் இதை டைட் பண்ணிக்கிறோம். டைட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிவிட்டு அடிமை ஆகாமல் ரொம்ப ஸ்டிக்டாக இதில் பிடிச்சிக்குவோம். ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா ஃபுல் டைட் ஆகிடும். நம்ம இதை யூஸ் பண்ணி எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு ஆட்டோமொபைலில் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மெடிக்கல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹூக்கு எப்படி ஸ்டிக் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். தனியாக பேக் சைடில் ஒரு சின்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஹோல்ஸில் இதோட எண்டு கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா டைட் ஃபிட் ஆயிரும். இப்போ இது ரிமூவ் ஆகாது, டைட் ஃபிட்டாக பிடிச்சிக்கும். எது ஒன்று வேணும் அப்படின்னா
நம்ம இதிலேருந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் இந்த ஹூக்கும் நம்ம இதில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதுக்கு ஆப் இன்ஸ்டால் பண்ணோம். என்ன ஆப் அப்படின்னா கேமரா 5 ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்பு. இது ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ கேமராவோட டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணோடனே டிஃபால்ட்டாக கேமரா ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நம்ம பிரைட்னஸ் வச்சுக்கலாம். நம்ம கேமராவில் எல்இடி இருக்குது, அந்த எல்இடி நல்லா பிரைட்னஸாக எரியும். அதை நம்ம ரிமோட்டு மூலமாக கம்மி பண்ணிக்கலாம், பிரைட்னஸை கம்மி பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் பிரைட்னஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த ட்ரிகர் பட்டனில் நம்ம ஃபோட்டோ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ தகவல் படிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.